ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19/1/2021 வந்து ஸ்கூல் வந்து 10th 12th வந்து ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து 10th சிலபஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா போர்ஷன் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க, 40% கிட்ட ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ் தான் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். பாடத்திட்டம் 2020-2021 வகுப்பு 10. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் சொல்லி 5 சப்ஜெக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ முதலிங்க நம்ம தமிழ் மீடியத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ், ஃபஸ்ட்டு தமிழ் சப்ஜெக்ட் பாருங்கள். ஸோ இதில் என்ன பாடப்பொருள் கொடுத்துருக்காங்களோ, இயல்1 என்னவோ, ஸோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். ஸோ உரைநடை உலகம்ல தமிழ்ச்சொல் வளம், கவிதை பழையில் வந்து அன்னை மொழியை, கற்கண்டில் வந்து எழுத்து சொல். ஸோ இதில் ஒரு சில கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 7-9 வரலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து ஒவ்வொரு யூனிட்டில் என்ன ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, கிராமர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறீங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7 யூனிட்டு. ஸோ 7 யூனிட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ, ஸோ அந்த டாபிக் மட்டும் நம்ம பார்த்து கிராமர்ஸ். ஒரு சில யூனிட்டில் வந்து ஒன்லி கிராமர் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலதில் போயம் கொடுக்கல, ப்ரோஸ் கிராமர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கணிதம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எல்லாத்துலையும் கொடுத்தோம், வரிசை ஜோடி, அப்புறம் கார்ட்டீசியன் பெருக்கல், உறவுகள். இதில் என்னென்னா சார்புகள் பற்றி கொடுக்கல. ஸோ சார்புகள் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளும் சார்புகளும், சார்புகள் அப்படின்ற ஒரு போர்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது கிடையாது. அதேமாதிரி எண் தொடர், சரிங்களா, எண் தொடரில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி வந்து பெருக்கு தொடர் வரிசையெலாம் எடுத்து, கூட்டுத்தொடர் வரிசை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருக்கு தொடர் வரிசை, அப்புறம் சிறப்பு தொடர் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்பெஷல் சீரீஸ்லாம் எடுத்துட்டாங்க, ஜாமெட்ரிக் சீரீஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இயற்கணிதம். ஸோ இயற்கணிதத்தில் நிறைய போர்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து வடிவியல். ஸோ வடிவியலில் வந்து பார்த்திங்கன்னா தேற்றங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க, பித்தாகரஸ் தேற்றம், தேலஸ் தேற்றம், அதுக்கடுத்து ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. வடிவத்தவை சிமிலர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆயத்தொலை வடிவியலில் முக்கோணத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்பு, கோட்டின் சாய்வு, நேர்கோடு. ஸோ கிட்டத்தட்ட இதில் எல்லாமே வந்திருக்கு. அடுத்தது முக்கோணவியலில் உயரங்களும் தொலைவுகளும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த முன்னாடி வந்து நம்ம சைன் தீட்டா, காஸ் தீட்டா பேஸ் பண்ணி வரதெல்லாம் கொடுக்கல, உயரங்கள் தொலைவுகள் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அளவைகள், அளவைகளில் புறப்பரப்பு, கன அளவு, இணைந்த உருவங்களின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு, இது கிட்டத்தட்ட புக்கில் இருக்கிறது தான், அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து புள்ளியல் நிகழ்வு, நிகழ்தகவு, நிகழ்ச்சிகளின் செயல்பாடு, நிகழ்தகவு மட்டும் கொடுத்துருக்காங்க. புள்ளியியல் வந்து கொடுக்கல, புள்ளியியல் வந்து எடுத்துட்டாங்க ஃபுல்லாமே, நிகழ்தகவு மட்டும் கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட பாடப்பொருளுக்கான எடுத்துக்காட்டுகள் மற்றும் பயிற்சி கணக்குகள் உள்ளடங்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் எல்லாமே தான் மேலே கொடுத்துருக்கிற தலைப்பிலிருந்து என்னெல்லாம் எடுத்துக்காட்டு பயிற்சி இருக்கோ அது எல்லாமே வந்து எடுத்துக்கணும், சரிங்களா, அது எல்லாமே நம்ம படிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அறிவியல். ஸோ அறிவியல் அதேமாதிரி வந்து அழகு வந்து கொடுத்துருக்காங்க, பாடம் 1 இயக்க விதிகள். ஸோ அதில் என்னென்ன தலைப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே போர்ஷன்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுங்க. பாடம் 2 ஒளியியல். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ எல்லா யூனிட்லேயுமே ஒரு சில டாபிக்ஸ் எடுத்துட்டாங்க அறிவியலில். ஸோ பாடம் 10, பாடம் 11 கார்பன் மாதம் சேர்மங்களும், 12 தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல், தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றுவட்டம், தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். ஸோ மரபியல், ஸோ அறிவியலில் நிறைய இருக்குது, இதுலேயும் நிறைய டாபிக் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, நிறைய போர்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செய்முறை என்னென்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமூக அறிவியல். ஸோ சமூக அறிவியலில் பாருங்கள் என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படின்னு. ஸோ எல்லாமே ஒரு சிலதை பாடம் முழுவதும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஒரு சில ஸ்டார்டிங்கில் ஒரு சில அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 அழகு மட்டும் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மீதியெல்லாம் முழுவதுமே கொடுத்துருக்காங்க. 5, 6, 7, 8, 9, 10 இதெல்லாமே பாடம் முழுவதும் என்ன புக்கில் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து புவியியலில். ஸோ புவியியல் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய போர்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க புவியியலில். அதேமாதிரி குடிமையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடம் முழுவதும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பொருளியலும் அதேமாதிரி வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பாடம் வந்து பார்த்தா இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ.